வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபயரில் நிறையா பேர்ட்டிட்ட நிறைய எமோட் இல்லாமல் இருக்கும் ஆனால் பட் எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ரோட செலவு இல்லாமல் கையிலருந்து எந்த ஒரு அமௌண்டும் போடாமல் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக எமோட்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ லைவாக ஷோ பண்ண போகிறோம் லைவான பேமெண்ட் இப்பரூப் படம் பார்க்க போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலெக்ஷன் போய் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு எமோட் வந்து ஒவ்வொரு டைமண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு எமௌண்ட் வாங்கினோம்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு டைமண்ட் இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும் அந்த டைம்னு நம்ம வாங்கினோம் கம்பல்சரி நம்மள்கிட்ட பணம் இருக்கணும் பணம் இருந்தால் மட்டும் தான் உங்கள்கிட்ட வாங்காது பேடிஎம் கேஷோ இல்லை மற்றபடி கேஷோ ஏதோன்னு இருந்தால் மட்டும் தான் நீ வந்து இந்த எமௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்க முடியும் அந்த அமௌண்ட் எப்படி ஃப்ரீயாக நம்ம வந்து நம்ம ஏன் பண்ணுறது அந்த அமௌண்ட்டை வச்சு எப்படி வந்து ஃப்ரீயாக எமௌண்ட்லாம் வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது லைவான பேமெண்ட் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம் என்ன ரீசனாக வந்து இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பட் வந்து மறுபடியும் வீடியோ போட காரணம் என்னங்கிறது நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து இது எனக்கு ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அந்த ரெண்டு பேமெண்ட் போல நீங்களும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைவாக உங்களுக்கு சோ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எகைன் ஒன் டைம் அப்லோட் பண்ணுறேன் அந்த அமௌண்ட்டை வச்சு இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ வந்து அமௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும் உங்களோட விருப்பம் தான் அமௌண்ட்டு மட்டும் இல்லை நீங்கள் வேறு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அனைத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போது அதனால் கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டு எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க அதை எப்படி ஏன் பண்ணி அதை வச்சு எப்படி நம்ம வந்து ஃப்ரீஃபையர் எமௌண்ட் வாங்குற சொல்லி போல்லாம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஒரு கமெண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி லைவாக வந்து ஐம்பது டைமெண்ட் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் ஒரு வின்னர் வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் ஃப்ரீ ஃபை கொடுத்தா நீங்களும் ஒரு ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சேனல் வந்து டெய்லி எப்படி வந்து ஃப்ரீ ஃபேர்க்கு ஃப்ரீயாக டைமெண்ட் வாங்குறது கூகுள் பிளே கிப்கார்டு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அதை பற்றி டெய்லி ஒன்றும் அப்லோட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண நிறையா அளிக்கேஷனில் வெப்சைட் நிறையா இருக்குது அத பற்றி டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் இங்கே தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிற சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல்ஸ் மூலியம் மறக்காமல் டச் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் நேம் பண்ணால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது லைவான பேமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டெக் கேமிங் சேனல் டெலக்ராம் குர்பில் ஜாயின் பண்ணணும் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் ஏன் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா எந்த ஒரு ஃப்ரீஃபயர் ஈவென்ட் வந்தாலும் சரி நம்ம போகிற டெய்லி ஒவ்வொரு வீடியோ பேமெண்ட் ப்ரூஃபாக தான் சரி எல்லாமே வந்து நம்ம வந்து டெலக்ராம் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கிவ்வே அலௌன்ஸ் பண்ணாலும் அதை விண்ணர் எல்லாத்தையும் நம்ம டெலக்ராம் குரூப்ல அனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு கிவ்வே அலௌன்ஸ் பண்ணி எலெட் பாஸ் வந்து அஞ்சு பேர் கொடுக்குறதா சொல்லி அதோட ரிசல்ட் வந்து இன்னும் ஈவினிங் வந்து நம்ம டெலக்ராம் அலௌன்ஸ் பண்ணி அவங்க லைவாக வந்து சென்ட் பண்ண போகிறோம் எலெட் பாஸ் அஞ்சு பேருக்குமே ஓகே இதெல்லாம் என் தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் அடிக்கடி எல்லாத்தையும் வந்து டெலகிராம் குரூப் ஃபஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஆனால் கம்பல்சரி நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெலகிராம் ஒரு லிங்க் இந்த வீடியோ எங்கே கொடுக்கும் ஓகேவா ஓகே இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன அது எனக்கு எனக்கு ரிசீவான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் ஷோ பண்ண போகிறேன் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நான் மறுபடியும் வீடியோ போட காரணம்னா எனக்கு வந்து இதுலேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அதை லைவாக அவங்களை ஷோ பண்ணி காமிக்கணும் அது மட்டும் நிறைய பேர் இது மாதிரி அப்ளிகேஷன் பேக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் இல்லை வந்து பேமெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிறதுக்காக தான் திருப்பி நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண வந்திருக்கேன் இப்போ வந்து லைவாக நான் ஷோ பண்ணுறேன் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனதை இப்போ இங்கே வந்து மை வித்ரோ அப்படின்னு ஆப்ஷனுக்கு டச் பண்ணுறேன் டச் பண்ணி ஓப்பனாக அவங்களை லைவாக ஷோ பண்ணுறேன் இதில் பாருங்கள் பன்னெண்டு பத்து பன்னெண்டாம் கரெக்டாக வந்து பன்னாந்தேதி காலையில் வந்து கரெக்டாக ஆறு பத்தம்பது ரூபா வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் எனக்கு முந்நூறுரூவா இங்கே ஒரு அதே பன்னெண்டாம் ஆறாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஆறு பத்தொம்பதுக்கு அதே சேம் டேட்டில் இன்னொரு முன்னூறு ரிசீவ் பண்ணேன் ரெண்டுமே சக்ஸஸ் ஆயிருக்கு வாங்க பேடிஎம் செக் பண்ணி பார்க்கலாம் அது பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேடிஎம்மில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கீன் சவனும் லைவாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எனக்கு இங்கே ரிசீவ் ஆயிருப்பாருங்க ஒரு முன்னூறுன்னு சொல்லி அதே டேட்டை பார்த்துக்கிறேன்னா கரெக்டாக வந்து பன்னெண்டாம் தேதி நம்ம ஆறு பத்தம்போதுக்கு வந்து நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் ஏழு பதினாலில் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க முன்னூறு இது ஒரு பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆனால் அடுத்து இன்னொரு பேமெண்ட் ஷோ பண்ணிட்டு பாருங்க அதுவும் முந்நூறு தான் இதுவும் பாருங்கள் பன்னெண்டாம் தேதி ஏழு பதினாலு ரெண்டும் சேம் ஒரே இடத்துல ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பராக அப்ளிகேஷன் தான் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் இதுமாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க பட் இதில் வந்து பேமெண்ட்லாம் பக்காவக்கூட ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் தான் கம்பல்சரி எகன் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட சூப்பர் அப்ளிகேஷன் தான் இப்போ வாங்க லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனத்தை இப்போ வாங்க எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஓவராக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டால் இருந்தாலும் ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோடில் அந்த வீடியோ எங்களுக்கு கொடுக்குறேன் லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்கள் டேஸ்போர்ட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த தடவை வந்து டவுன்லோட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டச் பண்ணி நீங்கள் ஆப்பை நீங்கள் டவுன் பண்ண வேண்டியிருக்கும் டவுன் பண்ணிட்டு ஓப்பனாக உங்களுக்கு சைன் அப் போனால் முப்பது ரூபா கொடுப்பாங்க அந்த பேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஷோ பண்ணுறேன் இப்படி தான் பண்ணி இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரூபா சைன் அப் கொடுப்போம் அதை எடுக்கணும்னா கம்பல்சரி ரெண்டு ஒர்க் பண்ணியானோம் அதுக்குனா சைன் அப் அப் பண்ண வேண்டியிருக்கும் ப்ளஸ் ரஃபல் கோட் கொடுக்க வேண்டியது கொடுத்தீங்கன்னா அது முப்பது ரூபா உங்கள் உங்கள் ஆட் பண்ணிடுவாங்க ஏ கெட் நவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டச் பண்ணால் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது உங்களுக்கு இப்படி தான் ப்ரென்ஸ் கொடுத்துருப்பா நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணுறாங்க பண்ணலாம் இது உங்களுக்கு ஃபேஸ்புக்கு ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணுறதுலாம் பண்ணலாம் இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை வச்சு பண்ணுறேன் நீங்கள் மொபைல் நம்பரை வச்சு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடி பண்ணுவோம் ஓடிபி தான் டேரெக்டாக அப்ளிகேஷன் உள்ள என்ட்ரி ஆகும் உள்ள ஆனால் பண்ண வேண்டிய முதலில் ஸ்டெப்பும் இம்பா இம்பார்ட்டண்ட ஒரு ஸ்டெப் என்ன வந்து இந்த இடத்துல ஏனிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் கொடுக்க அதை நீங்கள் டச் பண்ணி டச் பண்ணால் இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்லாம் இதை நீங்கள் வந்து கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல இந்த வீடியோங்களை ஒரு கோடு கொடுக்குற என்னோட கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட ஏதோ ஒரு கம்பல்சரி கொடுத்து உள்ள போங்க இதில் கோடை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சைன் அப் போன சார் முப்போம் ஆட்டில் ஃப்ரீயாகவே ஆட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஆரம்பிக்க முடியும்தான் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உள்ளே வந்தால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா ஏன் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று டாஸ்க் கொடுத்துருக்கான் ஒன்று இன்வைட் கொடுத்துருக்கான் ஸ்பின் கொடுத்துருக்கான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இதில் மூணு நீங்கள் ஏன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை குய்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் இதில் அதிகமாக ஏன் பண்ண முடியும் அதிகமாக ஏன் பண்ணி அதை லைவ் அவங்களை ஷோ பண்ணி காமிங்கிறேன் அப்படி சூப்பரான ஒரு ஏனிங் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏனிங் எப்படி ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண டெய்லிங்க செக் இன் பண்ணுற மொழத்துக்கே அமௌண்ட் கொடுப்பாங்க அதாவது டெய்லி செக் இன் பண்ணால் வந்து ஐம்பது பைசா ஒரு ரூபா எண்பது பைசா இப்படி சில அமௌண்ட்டும் கொடுப்பாங்க காயின்ஸும் கொடுப்பாங்க நம்மளுக்கு அமௌண்ட்டையும் நீ வித்ரா பண்ணிக்கலாம் அந்த காயின்ஸையும் வித்ரா பண்ணி ரெண்டு ஏனிங் ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படி ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வந்து ஷேர் வின் கோ சேர் வின்ஸுக்கு இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நீங்கள் ஷேர் பண்ணிட்டால போதும் ஐநூறு காயின்ஸ் கிடைக்கிறா சொல்லி ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஷேர் தான் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து வின்ஸ்கோ வின் கோ ஸ்பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து வரைக்கும் ஒரு ஸ்பின்னு கிடைக்கும் நான் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு இதை பாருங்க ஆனால் பட் ஒரு ஸ்பின் நீங்கள் பண்ணணும்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் இருக்கணும் இந்த காயின்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம் இல்லை இந்த காயின்ஸ் நீங்கள் டேரக்டாக வித்ரா பண்ண பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த காயின்ஸ் எப்படி ஏன் பண்ணுற சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் நான் ஸ்பின் பண்ண போகிறேன் இங்கே வந்து ஸ்பின் நாவ் அப்படி சொல்லி ஆப்ஷன் இருப்பாருங்க டச் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின் ஆயிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணலாம் ஒன்று ஸ்பிரியாக பண்ணோம்னா நீங்கள் ஆட் பார்த்து நீங்கள் ஸ்பீரியாக ஸ்பின் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களோட குயிக் ஸ்பின் அதாவது இந்த காயினை வச்சு நீங்கள் ஸ்பின்னலாம் பண்ண எனக்கு ஒரு ஐம்பது காயின்ஸ் கிடச்சி ஓகே கொடுக்குறேன் மற்றபடி நீங்கள் ஸ்பிரியாக ஸ்பின் பண்ணமுன்னா நீங்கள் ஆட் பார்த்து நீங்கள் பண்ண முடியும் ஓகே இது மூலம் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும் அடுத்த ஆப்ஷன் ஸ்லாட் வின்ஸ் வின்ஸ்கோ ஸ்லாட் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணுங்கள் இதில் நீங்கள் ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பாருங்கள் ஸ்பி ஃப்ரீயாக எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இரநூறு காயின்ஸ் தான் பண்ண முடியும் இரநூறு காயின் டச் பண்ணிணா போதும் இது வந்து ஹார்ட் ஹார்டீட் கொடுத்தினா போதும் இது வந்து ஸ்பின் ஆகும் இது இரநூறு காயின்ஸ் கூட கிடைச்சா கிடைக்கும் கம்மியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேணால் கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட லக்கை பொறுத்துருக்கு ஓகேவா இப்போ எனக்கு வந்து எண்ணூறு காயின்ஸ் நான் நாங்கள் வெறும் இரநூறு காயின்ஸ் பட்டு எண்ணூறு காயின்ஸ் கிடச்சிருக்கு இதுவே ஒரு லக்கு தான் சொல்லலாம் இதுமாதிரி நீங்கள் வந்து காயின்ஸை வச்சு வச்சு நீங்கள் அதிகமான காயின்ஸ் உருவாக்க முடியும் அப்படி ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டெய்லி வந்து அஞ்சு ஸ்பின் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இது ஒரு ஆப்ஷன் மூலம் நீங்கள் ஏன் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு மெத்தடில் மூலமாக நீங்கள் பணமும் ஏன் பண்ண முடியும் ப்ளஸ் காயின்ஸ் ரெண்டுமே ஏன் பண்ண முடியும் இது மட்டும் தானா அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இங்கே வாங்க இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயங்களும் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் கிரிக்கெட் இது மாதிரி குயிஸ் நடத்துவாங்க கேம்ஸ் என்னென்ன கே விளையாட்டு இருக்கோ அதில் விளையாட்டு போகிற அவங்க குயிஸ் நடத்துவாங்க அதில் வந்து ஈட் அண்ட் ட்ரெங் அண்டு பாலிவுட்டு சினிமா சம்பந்தமான கொஸ்டின் ஹிந்தி சென்ட்ரல் லாங்குவேஜ் அப்படி சொல்லி மேத்தமெட்டிக்ஸ் எதுவும் எது எது சம்பந்தம் நியூஸ் கேட்குறாங்களோ அதாவது குயிஸ் கேட்குறோம் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் உங்களுக்கு பணமும் ஆட் ஆகும் காயின்ஸ் ஆட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கிரிக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன்

நீங்கள் அளவுக்கு ஆன்சர் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க நீ அதிகமாக அஞ்சு ஆன்சருக்குமே கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா சாரி அஞ்சு கொஸ்டினுமே அஞ்சு கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் ப்ளஸ் காயின்ஸ் கிடைக்கும் நான் ரெண்டு தான் சொன்னேன் ரெண்டு சொன்னதுக்கு எனக்கு பத்து பைசாவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நூற்றி எண்பத்திரெண்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த அந்தளவுக்கு காயின்ஸ் ப்ளஸ் அமௌண்ட் ரெண்டுமே ஆட் ஆகும் இதில் அப்படி ஒரு சூப்பராக அப்ளிகேஷன் தான் ஓகே இது மட்டும் இல்லை நீங்கள் இன்வைட் பண்ணி என் பண்ணலாம் ஒரு இன்வைட் பண்ண முடிவுச்சுனா அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ரெஃபர் கோடெல்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து ரெண்டு ரூபா ஆடாகும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டு நாலு வந்து மூணு ரூபா ஆடாக இப்படி அமௌண்ட் வந்து பிரித்து பிரித்து கொடுப்பா மொத்தம் நூறுவா சொல்லிருக்கா நூறுரூவா அமௌண்ட் வந்து உங்களுக்கு பிரித்து பிரிச்சா கொடுப்பேன் சொல்லியிருக்கான் இதில் என் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எப்படி வித்ரா பண்ண சொல்லி பிள்ளைங்களுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காயின்ஸ் எப்படி வித்ரா பண்ணுறோன்னா உங்களுக்கு இந்த காயின்ஸ் அப்படி சர்ச் பண்ணினா போதும் அமேசான் ஃபிளிப்கார்டை வந்து எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ காயின்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னா பத்து ரூபாலும் அமேசான் எடுத்துக்கலாம் அதே வந்து உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ காயின்ஸ் உங்களுக்கு வந்து இருபது டாலரும் அமேசான் கிஃப்ட் கார்டு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் காயின்ஸை வச்சு இல்லை இந்த காயின்ஸை வச்சு நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டாக மாற்றிக்கினாலும் மாற்றிக்கலாம் அடுத்து இதே வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணால் ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் இப்படி தான் மென்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து முந்நூறுரூவா தான் வித்ரா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனால் இப்போ கம்பல்சரி வந்து ஒரு ரெஃபர் பண்ணணும்னா கம்பல்சரி வந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஃப்ரெண்ட்ஸாக ரஃபல் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரீடம் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க ஈஸியாக ரஃபர் பண்ணால் அவங்க உங்களுக்கு நீங்கள் முந்நூறுரூவா ஏன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் உள்ள மொபைலே வந்து மூணு மொபைல் எடுத்து அதுக்கு நீங்கள் ரஃபல் பண்ணிட்டு அதை ரீடம் பண்ணிக்கலாம் ரீடம் வந்து கரெக்டாக வந்து காலையில் ஆறு மணிக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு ரீடம் பண்ணால் அதை வச்சு வந்து கொஞ்சம் நேரத்தில் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுது பட் வந்து டைம் கேட்டிருக்காங்க அதில் வந்து அஞ்சுலேருந்து இருபது பேர் ஆகும் சொல்லிக்கலாம் பட் எனக்கு வந்து உடனே வந்து எனக்கு வந்து அதை வச்சு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க அந்த லைவாக நம்ம ஷோ பண்ணி அமைச்சு ஓப்பனிங்ல ஒரு சூப்பராக அப்படினா ட்ரை பண்ண விருப்பம் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆப்போட லிங்க் பேசுகிற ரஃபல் கூட இல்லை வீடியோ கீழே கொடுக்குறேன் இப்போ அங்கே லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட் ஒன்று யார் செலக்ட்டு லைவை வந்து ஐம்பது ரேமெண்ட் சென்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் காப்பி பண்ணி கமெண்ட் குரூப்ஸ் கொடுத்து யார் வேணும் செலவு லைவாக வந்து நமக்கு ஐம்பது ரேமெண்ட் சென்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் வீடியோ நீ காப்பி பண்ணிவிட்டு டேட்டா கமெண்ட் புக் க்ரூப்ஸில் கூட எண்ட்ரி ஆகலாம் இப்போ நம்ம இவருக்கு ஐம்பது ரிமெண்ட் சென்ட் பண்ண போகிறோம் இதுமாதிரி நீங்களும் பண்ணலாம் அதுக்கு வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் அண்டு பிரிஃபி கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு லைவாக ஐம்பது ரிமெண்ட் சின்ன இது மாதிரி இன்னொரு வடியோடய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்